கூடி கரங்களை உயர்த்தி வான பராபரனாகிய இன்று மாளிகிறவராக இன்று அற்புதங்களை செய்கிறவர்களாக காத்திருக்கிறவர்களுக்கு அதற்கேற்ற பலனை தருகிறவராகிய உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. நீர் வாரும் என்று சொல்லி அல்லேலூயா வந்திருக்கிற உம்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கிற உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. நீர் இந்த காலை வேளையில் எழுந்தருள்வீராக. அல்லேலூயா. இந்த மாதம் நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்துவீராக. இந்த ஆராதனையிலே கர்த்தரங்களோடு பேசுவீராக. எங்களை தட்டி எழுப்புவீராக. அல்லேலூயா. இந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டதாக பிரியமுள்ளதாக இது காணப்படும்படி எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் அங்கீகரித்தருளும், ஏற்றுக்கொள்ளும், பதில் தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனி வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனி வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. மகிமை அகற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே. மகிமை அகற்றி சிறந்தவரே, மாட்சிமை உள்ளவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உண்மையுள்ளவரே. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சிலுவையின் நாயகரே. சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, சிலுவையின் நாயகரே. வல்லவரே, நல்லவரே, அன்பு மிகுந்தவரே. சொல்லுவோ வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அதிசயமானவரே. சொல்லுவோ ஆதியும் அந்தமும் ஆனவரே, அதிசயமானவரே. அன்பரே, நண்பரே, அற்புதமானவரே. அன்பரே, நண்பரே, அற்புதமானவரே. உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. கரங்களை தட்டி உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்த ஆவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. சாத்தானின் செயல்களை அழித்தவரே, சந்ததமுள்ளவரே. சாத்தானின் செயல்களை அழித்தவரே, சந்ததமுள்ளவரே. சத்தியரே, சகாயரே, சவாமையுள்ளவரே. சத்தியரே, சகாயரே, சவாமையுள்ளவரே.
சீக்கிரம் வருவேன் என்றவரே, சியோனின் அதிபதியே, சீக்கிரம் வருவேன் என்றவரே, சியோனின் அதிபதியே, இனியவரே பெரியவரே இரங்கமானவரே, இனியவரே பெரியவரே இரக்கமானவரே, உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்தாவியே வாழ்க, பரிந்து போற்றுகிறோ, உலகின் ஒளியே வாழ்க, உயிர்ப்பிக்கும் தேவனே வாழ்க, பரிசுத்தாவியே வாழ்க, பரிந்து போற்றுகிறோ, உலகின் ஒளியே வாழ்க, பரிசுத்தாவியே வாழ்க, பணிந்து போற்றுகிறோ. இன்றும் அந்த கிருபை என்ற டாபிக்ல தான் பேசுறேன். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, தயவு செய்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இது புரியாது. இந்த வார்த்தையை நானே வாசிக்கிறேன். 218 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே, ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தாரானால் உனக்கு என்ன, உனக்கு என்ன? இத்தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருடைய சீஷர்கள் சில வேளையில் ஆண்டவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, இவன் என்ன இப்படி அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? இளைய குமாரனை நோக்கி மூத்த குமாரன், இவ்வளவு காலம் நான் பணி செய்தேனே, ஆனந்த இளைய குமாரன் வேசிகளோடு தன்னுடைய ஆஸ்தியை துளைத்து போட்ட இவனை ஏற்றுக்கொண்டீரே. அப்போ ஆண்டவருடைய உள்ளம் சொல்லுது, ஏ அது ஏ மகன், நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், உனக்கு என்ன, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாகத்தானே இருக்கிறது, அவன் தொலைந்தது உண்மைதான், நீ தொலைந்தாய் என்று நினைத்தாய், ஆனால் நான் அவன் மரித்தான் என்றே நான் நினைத்தேன், ஆனால் மரித்தான், ஆனால் உயிர்ப்பிக்கப்பட்டான், தொலைந்தான் திரும்ப வந்தான், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். சகேயுடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் தொலைந்து போனவன் என்று ஒரு சீல் குத்தியிருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை ரட்சிக்க தாண்டா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களில் சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கோபாக்கினை பாத்திரமாக நீ இருக்கலாம், ஆனால் கோபாக்கினையை பெற வேண்டிய பாத்திரமாக, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை பார்த்து, நான் மகிமைப்படணும்னா நீ கிருபா பாத்திரமாக மாற வேண்டும், நீ கிருபா பாத்திரமாக மாற வேண்டும். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்னைக்கு நமக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர், நம்ம ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம், ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், அவர் அதை எடுத்து பார்த்து அப்படி பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும், ஆகா காரியம் என்ன செஞ்சிடும், மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. என்ன சில நேரம் போட்ட பெட்டிஷன் பேப்பரு வடக்கடை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க, அதனால் வடக்கடை நடத்துகிறவங்களுக்கு பேப்பர் கிடைக்குது போல் என்ன. ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பார்த்த உடனே நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு. ஹாகார் சொல்கிறா, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் தெரியுமா? சார் சொல்லுவாங்க, நீ பாவம் செய்யும்போது ஆண்டவர் பார்க்குறாருன்னு சண்டே கிளாஸில், நல்ல வேலைக்கு அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால தான் நம்ம எவன் பென்சிலையும் திருடாமல் இருக்கிறோம், எவன் பேனாவையும் திருடாமல் இருக்கிறோம், சொல்லியுமே திருடின ஆள்கள் உண்டு, அந்த சொன்ன டீச்சருக்காக தோத்துறோம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை பார்க்கல, ஒரு பக்கம் நம்ம தான் அவர் நோக்கி பார்க்குறார்.
நம்மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. குறித்து கொள்ளுகிறவர்கள் குறித்து கொள்ளுங்கள். யாத்ரா 33:12 மோசே ஒரு தேவ மனிதன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசேக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உமக்கு கிருபை உம்முடைய கிருபை கிடைச்சாதாயா நான் அந்த ஜனங்களை அழைத்து செல்ல முடியும். ஆனால் கர்த்தர் மோசேக்கு அவருடைய கண்களிலே தயையை அவர் கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:10 யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை இருந்தது, கர்த்தருடைய கிருபை இருந்தது. 1 Kings 3:6 அப்போஸ்தலர் நடபடிகள் 13:34 ஏசாயா 55:3 சங்கீதம் 89:28-33 தாவீதுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு அருளின கிருபைகளை தாவீது அவனுடைய வாழ்க்கையின் 2 பகுதிகளை எடுத்து பாருங்கள். மறக்கப்பட்ட பகுதி, புறக்கணிக்கப்பட்ட பகுதி. அவனுடைய பிறப்பை உலகம் தடை பண்ணின காலங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அவனுடைய தகப்பன் அவனை நேசிக்கவில்லை என்று யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். அவனுடைய பிறப்பை மறைக்க அவன் காரியங்களை செய்தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் அப்பொழுதும் கர்த்தர் அவன் மேல் நினைவாக இருந்தார். அது பின்பு அவன் ராஜாவாக மாறினான். அதில் என்னன்னா தாவீதும் கர்த்தர் மேல நினைவாக இருந்தார், கர்த்தரும் அவன் மேல் எப்படி இருந்தார் நினைவாக இருந்தார். டேவிட் கேஸ் மட்டும் எப்படின்னா வைஸ் வேர்ஸாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறாரு, நீங்கள் கர்த்தர் மேல் நினைவாக இருக்கிறீர்களா? கர்த்தரை குறித்த காரியங்களில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே, அவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சிலர் சபை கூடி விடுதலை விட்டு விடுகிறதை போல, அப்போ சபை கூடி விடுதலை விட்டு விடாதில் நீங்கள் இருக்கிறீர்களா? லூக்கா 1:30 மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளுக்கு தேவனிடத்தில், மரியாள் இயேசுவை பெற்ற பின்பு கிருபையை பெற்றவள் அல்ல. கவனியுங்கள், அநேகர் மேசியாவை குறித்து அறிந்தவர்கள், மேசியா மாம்சத்திலே பிறப்பார் என்று அறிந்தவர்கள், தங்களுடைய வயிற்றிலே அந்த மேசியா பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். இதில் யோவான் புத்தகத்திலே அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டுகொண்டேன் என்று நாத்தான்வேலை பார்த்து சொன்னார். அவனுடைய தாயார் அத்தி மரத்தின் கீழ் இருந்து ஜபித்த ஜபம் என்ன தெரியுமா? மேசியா தன் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு பாவிய வயிற்றுல பிறந்துடக்கூடாது, ஒரு பரிசுத்தன் பிறக்க வேண்டும், அது மேசியாவாக இருக்க வேண்டும் என்று நாத்தான்வேலுடைய தாயார் ஜெபித்தார்கள். நீங்க எப்படி ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி ஜெபித்தீர்கள் உங்கள் பிள்ளைகள் கர்ப்பத்திலே இருக்கும்போது? என் குழந்தை பைலட்டா வரணும், என் குழந்தை ஐஏஎஸ்ஸா வரணும், என் குழந்தை ஐடியா வரணும், ஐடியில வர்றது ஐஏஎஸ்ஸா வர்றது பைலட்டா வர்றதெல்லாம் தோத்துறோம், என் பிள்ளை தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று ஜெபித்தீர்களா? மேசியா நாத்தான்வேலுடைய தாயுடைய வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் மேசியாவை அறிந்த ஒருவன், கிருபை பெற்ற ஒருவன் நாத்தான்வேலாக பிறந்தான். ஆனால் அவளுடைய வயிற்றிலே பிறவாத இயேசு மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தாள். அவள் அதற்கு முன்பே கிருபை பெற்றவளாக இருந்தாள். இந்த உலகத்தில் இது இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் மேல் நம்ம சில வேளைகளில் பாசமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பாசத்தை நீங்கள் பெறணும், கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெறணும். மரியாளே பயப்படாதே, அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, மேசியா பிறக்காம போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படாமல் போய்விடுவார்களோ, உலக இரட்சகர் தோன்றாமல் போய்விடுவார்களோ, என் கணவன் யோசேப்பு என்னை தள்ளி விடுவானோ? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தது பயப்படாதே. இன்னைக்கு எத்தனையோ சந்தேகத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டா, இந்த தேசத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? எத்தனையோ எலெக்ஷனுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதமான ஆட்சி அமையவில்லையே, அமையுமா என்ற கேள்வியோடு நீங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Corinthians 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட
கிருபா பாத்திரங்களை உருவாக்க ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். மூன்று நான்கு காரியங்களை நான் சொன்னேன். நீங்கள் ஸ்திரப்பட தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து பார்த்தோம். ஆனால் இன்று இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் கிருபா பாத்திரமாக மாற நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிருபான்னு பேர் வைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு கிருபா பாத்திரமாக. அதில் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கோபாக்கினை பாத்திரங்கள் மேல். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சிலரோடு தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே பேசுவார். கோபாக்கினைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள் மேல் ஆண்டவர் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையோடும் இருக்கிறார். மனிதன் நீடிய பொறுமை உள்ளவன் அல்ல, நீடிய சாந்தம் உள்ளவன் அல்ல. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த பூமியிலேயே சாந்தவான் யார் அப்படின்னு எடுத்தா யார்? பாஸ்டர் எட்வின் இல்லை, பாஸ்டர் மோசே தான். பைபிள் படி அவனே கோபப்பட்டான் ஜனங்கள் செய்த காரியத்தின் நிமித்தம். அப்போ நீடிய சாந்தம், நீடிய கிருபை உள்ளவர் யார்? ஒருவர் தான், ஆண்டவர் ஒருவர் தான். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ரோமர் 9:23 படி நீங்கள் கிருபா பாத்திரமாக மாற வேண்டும். ஒரு நல்ல பாத்திரமாக இருந்து நீங்கள் கிருபா பாத்திரமாக மாறலாம். இன்னொரு சான்ஸ் கருத்தை சொல்கிறாரு, இன்னொரு சான்ஸ். சிலருக்கு எப்படி தெரியுமா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை. இன்னைக்கு பாருங்கள், குடும்பத்தில் சில பிள்ளைகள் இருந்தால் சிலர் ஆசீர்வாதமாக நினப்பாங்க, சிலர் மேலே சிலர் சீல் குத்திடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? இது ஒன்றும் உருப்படாத கேஸ், தண்ணி தெளிச்சு என்னது. இன்றைக்கி அப்படி யாராச்சும் உங்கள் குடும்பத்தில் யாரையாயில் நினச்சிருந்தா இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் மேல் வைத்து பாருங்கள். ஒருவனும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. லூக்கா 15 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 10 வெள்ளி காசு முக்கியம், அப்பொழுதுதான் அவளுடைய குடும்பம் கட்டப்படும். 100 ஆடுகளும் முக்கியம். வனாந்தரத்திலே நல்ல 99 சொன்னபடி கேட்குற ஆடுகளை விட்டுட்டு சொன்னபடி கேட்காத அந்த ஒரு ஆடு மேலே தான் அந்த இடையனுக்கு ஆசை இருந்தது, பாசம் இருந்தது, தீட்டம் இருந்தது. 100 ஆடு முக்கியம். உங்கள் வீட்டில் யாரையாவது தண்ணி தெளிச்சு விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுவும் ஆசீர்வாதமாக மாறும். அதையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா, அந்த மகனையும் கர்த்தர் தொடுவார், அந்த மகளையும் தொடுவார் என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். மூத்த குமாரனும் முக்கியம், இளைய குமாரனும் முக்கியம். மூத்த குமாரன் ஒரு நல்ல பாத்திரம், இளைய குமாரனும் ஒரு கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம். தகப்பனுடைய பெயரை அழிக்கிறான், நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறான், வேசிகளோட தன் ஆஸ்தியை அவன் தொலைத்தான். பன்றி தின்கிற தவிட்டிற்கு நிற்கிறவனாக அவன் இருந்தான். எப்படி இருக்கும் ஒரு செய்தி அவனுக்கு வராமையா இருக்கும், தன் பிள்ளைய தேடிக்கிட்டே இருக்கிறான் அவன், அந்த செய்தி அவனுக்கு வராமையா இருக்கும். எப்படி அவனுடைய உள்ளம் இருந்திருக்கும், இவன் என் பக்கம் வரமாட்டானா. அந்த ஆண்டவர் இந்த ஆலயத்தின் நடுவே நின்று கொண்டு உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, இடிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையை, கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட சிலரையும் அவர் பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறவர், கற்பாறையில் நீரூற்றை கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர். கற்பாறையில் நீரூற்று உண்டாகலாம், அது நீங்கள் இங்கேருந்து ஊட்டிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், கொடைக்கானலுக்கு போனால் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கற்பாறையே எப்படி மாற்றுறேன், நீரூற்றாக மாற்றுகிறேன். நம்ம சென்னா இருப்போம், இது ரட்சிக்கப்படாத கேஸ், ஆனால் கத்தர் அந்த கேஸை சீக்கிரம் ரட்சி தருவார். சிலது ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும், அது இங்கேயும் ஆட்டம் போடும், 70 mm தியேட்டர்லேயும் போய் என்ன செய்யும், ஆட்டம் போடும். இங்கேயும் ஒரே அல்லேலூயா, அங்கேயும் அல்லேலூயா. பாஸ்டர் என்ன தான் சொல்கிறார், ஒன்று தான் சொல்லுவேன், பிறகு இங்கே டிவிக்கா ஜவ பிரசங்கம், டிவி வசனம் போடுறது, அதை கரெக்டாக அது போட்டணும், அவ்வளோதான். ஆ சரி போகட்டும். மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்டவர்கள். இயேசுவிடம் வந்து சீசர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள். ஆண்டவர் சொன்னார், உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதா. இஸ்ரவேல் ஜனங்கள் களங்கம் விளைவித்தவர்களாக இருந்தார்கள், இஸ்ரவேலுக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும்.
சொன்னார், உம்முடைய நாம நீ நல்லா இருந்தா தான்டா என் பேர் பரிசுத்தமா இருக்கு. நீ சாட்சியா இருந்தாதான் என்னுடைய சீஷர்கள் என்று நீங்க என்ன செய்வீங்க, அறியப்படுவீர்கள். ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், துன்பத்தை இன்பமாக மாற்றுகிறவர், துயரத்தை களைந்து அவர் துதியின் உடையை கொடுக்கிறவர். துயரத்தை களைந்து சொல்லிக்கிட்டே போலாம். அவர் லேவியின் பட்டயத்தை நம்ம அதை தியானித்திருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது கொடுமையின் கருவியாக இருந்தது. அதை அப்படி நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏன் பயம் இருந்துச்சு அப்படின்னா, அவன் ஒருத்தனை ஏமாத்தினான். யாரை ஏமாத்தினான், ஏசாவ சகோதரனை ஏமாத்தினான். நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது உலகத்திலேயே வேற எங்கேயும் இருக்கான்னு நினைக்கிறேன், மடியில் கணம் இருந்தா கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. இவன்ட்ட மடியில் கணம், என்னது ஐயா இருக்கிறாரு, மிஸ்டர் ஜேக்கப் இருக்காரு, அவருக்கு மடியில் கணம். நம்மளை ஏமாத்தி நம்ம ஏமாத்துறோம், நம்மளை எவனோ ஏமாத்துவானோ. பயந்தது அவனுக்கு நேரிட்டது. அவங்க மாமே 10 மடங்கு அவனை ஏமாத்துனான். தங்கச்ச காமிச்சான், யாரை காமிச்சான், ரேச்சலை. ரொம்ப அழகா இருந்தா, 7 வருஷம் 7 நாளாக போச்சான். எப்படி போச்சான், 7 வருஷம் 7 நாளாக போச்சு. இன்றைக்கி சிலர்கிட்ட 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 20 நேரம் வாட்ச வைப்பாங்க. தோத்ரோ இயேசுவே, அல்லேலூயா, தோத்ரோ. இதன் ஜபம் வரல, அதுக்காக தான் தோத்ரோ அல்லேலூயா வருது. தோத்ரோ அல்லேலூயா நான் எதிரி இல்லை, உங்களுக்கு தோத்ரோ வரட்டும் அல்லேலூயா வரட்டும். ஆனால் எதுக்கு தோத்ரோ அல்லேலூயா போடுறாங்கன்னா ஜபம் வரல. 20 நேரம் வாட்சை பார்த்து அந்த வாட்ச் மேல் பக்கம் கீழ் பக்கம் என்ன செஞ்சு போயிடும், தேஞ்சு போயிடும். அவனுக்கு 7 வருஷம் 7 நிமிடமாக போச்சு. இது என் பிரசங்கத்தில் இல்லை, வேகமாக சொல்கிறேன் நான். என்ன நீங்கள் நம்ம ஜப வாழ்க்கை நமக்கு கசந்துருக்குதா, குடும்பங்களிலே அன்பு கசந்து இருக்கிறதா, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் மேலே நம்ம நேசம் கொண்டா, உம்மீது கொண்ட நேசம் இன்பமானது. சொல்றாரு, திராட்சை ரசம் பார்க்கலும், எப்படி திராட்சை ரசம் பார்க்கலும், அது மதுரமானது இன்பமானது. இன்னொரு ஊழியர் பாடுறாரு, தேனிலும் அது மதுரமையா. இன்னைக்கு நமக்கு தேன் தான் மதுரமா இருக்கு அப்படின்னா தப்பு இல்லை, ஆனால் ஏசு அதோட மதுரமா இல்லைன்னா செக் பண்ணணும் நமக்கு. தெல்லிலால் மடி தான் நமக்கு இன்பமாக இருக்குன்னா செக் பண்ணணும். உன்னைய சாம்சன், உன்னைய செக் பண்ணணும். தெல்லிலாளின் மடி தான் உனக்கு இன்பமாக இருக்குது அப்படின்னா. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்னை கொண்டு. ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். இந்த யாக்கோபுக்கு பயம் இருக்கும்போது ஒரு நாள் இப்படி நடந்து போகிறாரு. இந்த இந்த செவத்தில் 2 பேர் காலை நீட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பேர் லேவி, இன்னொருத்தன் பேர் என்னது சிமியோன். ஏக சகோதரர்கள். எப்படி பக்கத்தில் 2 பட்டயம் இருக்கு, 2 பேரும் நிலக்கடலை அப்படியே உடைக்கிறாங்க. இது பைபிளில் எங்கே இருக்குது, தேடி சொல்கிறவங்களுக்கு 1000 ரூபா உண்டு. ஆராதனை முடிந்த உடனே நிலக்கடலை உடைச்சி ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே போட்டுருவோம், என்ன சொல்கிறா போட்டுருவோம். ஈரோட்டில் ஒருத்தர் உண்டு, ஒரு ஊழியக்கார், அவர் சொல்வார், பாஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்துக்கு பேர் வச்சுருக்காரு, அமாவாசை ஜெபம், அட்டாக் ஜெபம், இன்னொரு ஜெபம் வந்து என்கவுண்டர் பிரேயர். என்னது என்கவுண்டர்? அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வேற வருது. அவர் ஜெபம் பண்ணுறாரு. இந்த 2 பேரும் அதே போல தான். யார் நீங்கள் யாரையும் தேடிக்கிட்டு இருக்காதிங்க, நீங்களும் அப்படி மாறிடாதீங்க. அந்த அங்கே சிம்மியோனும் லேபியும் உட்காந்து கால் மேலே காலை போட்டு பக்கத்தில் ஒரு பட்டயத்தை வச்சுட்டு ஒரு கேட்ட பெல்ட்டை வச்சுக்கிட்டு நிலக்கடலையை பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிங்க, இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே வரல, இனிமேல் நான் வந்துடுவேன். என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டேய் நம்ம சிஸ்டர் அவங்க வம்பெழுத்துட்டாங்க, போட்டுருவோம் தான்ட்டு போட்டாங்க. போட்ட உடனே தாவீது மனம் கசந்து திட்டிடுறார், இப்படிப்பட்ட இதை பயன்படுத்திட்டீங்களே, நானே கொஞ்சமான ஜனம். அந்த சரித்திரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தாவீது இது யாக்கோபு சொல்கிறான், நான் கொஞ்சமானவன், என்னை இழைச்சி போக பண்ணுறீங்களே, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு உன்னுடைய பட்டயங்களை சபிக்கிறான் அவன். அந்த பட்டயங்களை லேவியும் சிமியோனும் குடும்பத்துக்காக வைராக்கியமாக இருந்தாங்க, தன்னுடைய சகோதரிக்கு வைராக்கியமாக இருந்தாங்க. உன்னத பாட்டில் ஒரு வார்த்தை உண்டு, நமக்கென்று ஒரு சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவளை கேட்கும் நாளில் எப்படி கொடுப்போம். சகோதரிக்காக இருந்த வைராக்கியம். வேதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் வைராக்கியம் இருக்கிறவனுக்குத்தான் கர்த்தர் இன்னொரு வைராக்கியத்தை கொடுப்பார். மோசே தன்னுடைய ஜனங்களுக்காக மாம்சீக வைராக்கியம் கொண்டவனாய் இருந்தான். அவனை குற்றம் சொல்லுவார்கள்,
இந்த மோசே மாம்சத்தில் அவன் வைராக்கியமாக இருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சுல்ல சார். நீங்கள் நிறைய பேருக்கு கிறிஸ்தவத்தின் மேல் வைராக்கியம் இல்லை, ஆத்துமாக்கள் மேல் வைராக்கியம் இல்லை, வேதத்தின் மேல் வைராக்கியம் இல்லை, திருச்சபை ஆலயங்கள் மேல் வைராக்கியம் இல்லை. இஸ்லாமியர்களை பாருங்கள், சில இந்து ஜனங்களை பாருங்கள், அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அன்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருக்கிறவனுக்கு வைராக்கியத்தை கொடுக்குறாரு. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு தவணம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். இந்த லேவிக்கு ரொம்ப வருத்தம், என் பட்டயத்தை சபிச்சிட்டாரே. பட்டயம் இல்லாமல் அந்த காலத்தில் வாழ முடியாது, தேசங்களை கட்டி கொள்ள முடியாது, தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆனால் மோசே ஒரு நாள் ஒரு தருணத்தை தருகிறார். ஆண்டவருக்காக யெகோவாவிற்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள் யார்? அவங்க தன்னை சொந்த சகோதரன் கூட பார்க்காம பட்டயத்தோடு நீங்கள் பிரவேசியுங்கள். அந்த சரித்திரத்தை நான் சொல்ல விரும்பலை. இந்த லேவி சொந்த சகோதரன் என்று கூட பார்க்கவில்லை, பட்டயத்தோடு கடந்து செல்லுகிறான் ஜனங்களின் நடுவே. சிலர் விழுகிறார்கள். அன்று கர்த்தர் பார்க்கிறார், எனக்காக லேவி நீ வைராக்கியமாக இருந்துட்ட பத்தியா, அதனால உன் பட்டயத்தை நான் என்னவா மாற்றுறேன், அந்த கொடுமையின் கருவியை ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றிடுறேன், உன் கோத்திரத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றுறேன். ஓன்றிருந்துதாயா, எப்படி ஒரு யூதா கோத்திரத்திலிருந்து மேசியா தோன்றுவாரோ, உனக்கும் ஊழியத்திற்கும் சம்பந்தம் உண்டு, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் உண்டு, உனக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் உண்டு. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அந்த லேவியின் கொடுமையின் கருவியை அவர் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றினார். இப்படி சொல்லிட்டு போகலாம். காம பற்றி ஒரு நாள் நான் சொல்லியிருந்தேன், காம் சபிக்கப்படுகிறார், ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ சில நடவடிக்கைகள் அதுக்கு நான் உங்களுக்கு எவிடன்ஸ் சொன்னேன். போகட்டும். இந்த வேளையில் ஆண்டவர் நெகேமியா 13:2 ஒரு வார்த்தை இருக்கு, சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின. இந்த வார்த்தைகளுக்கு கவனிங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு நீங்கள் குத்திருக்கிறீங்களோ, இல்லை எது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டது, இனி நான் தேர மாட்டேன்னு யாராச்சும் இருந்தால், உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை அவர் கோபாக்கினையின் பாத்திரத்தில் இருந்து ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுகிறார். கோபாக்கினையின் பாத்திரமாக இருக்கிற அந்த 9:23 நீங்கள் திரும்ப திரும்ப வாசியுங்கள். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின, அந்த மகிமை ஒன்று தேவனுக்கு மகிமையை கொண்டு செல்லும், அடுத்து அது உங்களையும் அது மகிமைப்படுத்தும். தேவனுக்கு மட்டும்தான் மகிமை, அது செலுத்தப்பட வேண்டிய மகிமை. ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கை, அவங்கள நினைக்கும் போதே உங்களுக்கு சாமுவேல் ஞாபகம் தான் வரும். யார் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தரை பார்க்கும்போது உங்களுக்கு சாமுவேல் ஞாபகம் தான் வரும். யார்? அண்ணாவை பார்க்கும்போது. இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் அதிக நேரத்தை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது முடிக்க முடியாது. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரம் எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாறினது என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நான் சொன்னேன், லேவியின் பட்டயம், காம், இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்லி கொண்டே இருக்கலாம். இந்த இடத்துல 1 Samuel 1:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தைகளை யாரையா வாசிக்க சொன்னால் கொஞ்சம் திக்கும். எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோபீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா என்று பேர். அதோட நான் உங்களுக்கு வாசிக்கிறதை நிறுத்திடுறேன், ஆனால் நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிக்கணும். அந்த இடத்துல எல்கானாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்கானா எப்ராயீம் மலை தேசத்திலே குடியிருந்தான். ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் ஒரு லேவி கோத்திரத்திலே பிறந்தவன். யார்? லேவி கோத்திரத்திலே. லேவி கோத்திரத்திலே பிறந்த இவனை பற்றி ஆண்டவர் அவங்க அப்பா பேரோடு முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் பைபிளில் நீங்கள் நிறையா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இருக்கும், இல்லைன்னா அதிகபட்ச தாத்தா பேர் இருக்கும். ஈசாய், தாவீது, ஓபேத்து, ஏதோ அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதில் இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ராமதாயி ஊரானாயி ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஏல்கானா என்று பெயர். அவன் எப்ராஹிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலியுவின் மகனான எரோகாமின் புத்திரன். இந்த இடத்துல ஒரு நாலு ஜென்ரேஷன் இருக்கு. சரி, இவன் நல்ல ஒரு லேவியன். அவனுடைய மற்ற காரியங்கள் நமக்கு தெரியும், அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். அவனுடைய கோத்திரத்தை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், ஒன்று நாளாகமும் ஆறாம் அதிகாரம், ஒன்று நாளாகமும் உங்களுக்கு அறுத்துறக்கூடாது, ஆனால் கவனமாக இருங்க. ஆறாம் அதிகாரம் 34-38 இதுலேயும் நிறையா வருது, ஆனால் நான் அந்த 33 சொன்னேன். இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன் அப்படின்னு போட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு 38 வந்தால் தான் இங்கே ஒரு ஆப்பு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரன் ஆகிய லேவியின் குமாரன். இப்போ இவன் பிறந்த கோத்திரம் லேவியின் கோத்திரம். லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார், நீ தான் என் பணிவிடையை செய்யணும், நீ தான் என் ஊழியம். கருவி கொடுமையின் கருவியாக இருந்துச்சு, ஆனால் இதை நான் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றிட்டேன். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். நான் காலையில் சொன்னேன், வரட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரலாம். தரித்திரம் வரும், ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் தரித்திரம் அவங்கள கலங்க பண்ணிடும். அந்த துன்பம் தேவனை விட்டு அவங்கள என்ன செஞ்சிடும், தூர கொண்டு போயிடும் சிலருடைய வாழ்க்கையில். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்குள்ளே வந்தவங்கள வாழ்க்கையை பார்க்குறேன், அந்த வேதனை ஆண்டவர் அண்டையில் அவங்கள கொண்டு வந்துடும், அந்த நஷ்டம் ஆண்டவர் அண்டையில் கொண்டு வந்துடும். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே அவ அறிந்தோ அறியாமலோ எல்கானாவை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த எல்கானா ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். 16 அந்த இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 17 தலைமுறையாக தான் அந்த எல்கானா வர்றான். இந்த எல்கானா தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறான். அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வருடத்திற்கு ஒரு முறை செல்லுகிறான், ஊழியம் செய்ய அல்ல. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஊழியம் செய்ய அல்ல, பலி கொடுப்பதற்காக செல்லுகிறான். அப்போ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லேவி கோத்திரத்தார்கள் பணிவிடை செய்கிறார்கள் ஆலயத்தில். மற்ற லேவி கோத்திரத்தார்கள் பலியிடுகிறார்கள், பணிவிடை செய்கிறார்கள். பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் அவங்க கடந்துட்டு போறாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும், செல்ல வேண்டும். அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருந்தால் சென்று வருவான், புறக்கணிக்கப்பட்டால், தேவனால் புறக்கணிக்கப்பட்டால் சடலமாக இழுத்து வரப்படுவான். ஆனால் சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு ஆசாரியன் கூட புறக்கணிக்கப்பட்டவனாக வெளியே வரவில்லை. நல்ல காலம் இல்லைன்னா விசுவாசியில் செயினை போட்டு என்ன செய்யணும், வெளியே இருந்து இழுக்கணும். அது கூட ஆசாரிய லேவியர்கள் தான் அதை செய்ய முடியும், மற்றவங்க செய்ய முடியாது. அப்போ இந்த லேவியன் ஆகிய எல்கானா பலி கொடுக்க போகிறான். கவனியுங்கள், அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியல. அடுத்து சீட்டு விழுந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஒரு சாதாரண குடிமகனாக, ஒரு யெகோவாவுடைய பிரஜையாக பலி கொடுக்க மட்டும் அவன் சென்று வருகிறான். அண்ணாள் கேட்கிறாள், நீங்க ஏன் ஊழியம் செய்யல, நீங்க ஏன் இப்படி போயிட்டு மட்டும் வர்றீங்க, ஆலயத்துக்கு போயிட்டு மட்டும் வர்றீங்கன்னு. அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா, நான் கோராகின் குடும்பத்தில் பிறந்தவன். கோபாக்கினைக்கு உச்சகட்டமாக பைபிளில் இருக்கிற பாத்திரங்களில் ஒன்று இந்த கோராகின் கூட்டம். இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னாகமும் நான் சொன்ன எதான் கவனித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி 16:1-4 லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில், அதாவது அவங்க லேவி கிடையாது, ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அடுத்து பேலேத்தில் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, அடுத்து 2 இஸ்ரவேலில் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் பிரபலமானவர்களாகிய 250 பேர். இந்த இடத்துல ஒரு
மோசமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆரோனும் மோசேயும் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே நின்று கொண்டிருந்தார்கள். மத்தியஸ்தர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். மரித்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் நடுவே, மண்டபத்திற்கும் வாசலுக்கும் நடுவே புலம்புகிறவர்களாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோடு பொறுப்போடு அவர்கள் ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கலாம், நிச்சயம் இருந்திருக்கும். அவங்கள பலர் கனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ அவனுடைய கசின் பிரதர் தான் இந்த கோராக், சித்தப்பா பையன் தான். என்ன, அவன் எழும்பி ஒரு காரியத்தை செய்கிறான். தாத்தான் அபிராம் ஓன் பிரபல்யமான 250 பேர். இந்த கோராகு அப்படின்னா ஒரு இடத்துல அது மீனிங்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு. இன்னொருவர் சொல்லுகிறார், அவன் ஐஸ் கட்டி மாதிரி. எப்படி ஐஸ் கட்டி மாதிரி? உங்கள் கையில் எல்லார் கையிலையும் இப்போ கொஞ்சம் நேரம் ஐஸ் கட்டியை கொடுத்து இதை வச்சுருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சின்ன பிள்ளைகளுக்கெலாம் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். எனக்கு மே மாதம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யாது? பிடிக்காது, பிடிக்காது. இவர் ஐஸ் கட்டியை தாக்க போகிறான்றனால நிறையா பேர் ஐஸ் கட்டி பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆனால் கல்யாண வீட்டில் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னா வருத்தம் வந்துடும். எப்படி கண்ணீர் வடியும். சின்ன பிள்ளைகளுக்குனா ரெண்டு வேணும். வயசானவங்க கொரோனா பீரியட் சாப்பிடக்கூடாதுனாலும் ஒன்றே ஒன்று. எப்படி ஒன்றே ஒன்று? ஐஸ் கட்டினா பிடிக்காதாக்கும் அப்படி சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்க. ஆனால் ஐஸை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கோராகு அப்படி தான், அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. சில குடும்பத்தில் இருக்கிற கணவனை அவங்க மனைவிட்ட போய் கேட்டால், உங்கள் கணவர் நல்லவரா கெட்டவரா தெரியலை. கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. என்னது 40 இயர்ஸ்? நாங்கள் இனி இதுவரை கொண்டாட போகிறோம். என்னது 50th அனிவர்சரி. உங்கள் ஹஸ்பண்ட் நல்லவரா கெட்டவரா அது தெரியாது. ஹஸ்பண்ட்டை போய் கேட்டால், அது ஏன் சார் கேட்குறீங்க? அந்த நாளையே ஞாபகப்படுத்துகிறீர்கள். போட்டு இதுதான் கோரா. இவன் பண்ணி கட்டி போல. அடுத்தவன் பேர் என்னது? பேரை மறந்து போச்சு, நல்லது. தாத்தான். அவன் பேர் என்னது? தாத்தான். தாத்தான்னா மீனிங் என்னென்னா அன்சர்டன்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல நீரூற்றை வாஞ்சிக்கிறவன், நீரூற்றை உடையவன் அப்படின்ருக்கு. இவன் எப்பவுமே ஆசீர்வாதத்து மேலேயே கண்ணாக இருக்கிறவன். நீங்கள் சபையில் பார்த்துருக்குறீங்களா நிறையா கேஸ். நீங்கள் எதுக்காக சேர்ச்சுக்கு வரீங்க? இந்த பாஸ்ட் ஜோ பண்ணுவார், விடுதலை அற்புதம். அப்புறம் சரி, ஏன் அந்த சேர்ச்சுக்கு போகிறீங்க? அங்கே ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு கொயரில் பாடுது, அதுக்காக போகிறேன். இது சிலது சிலது எப்படியாச்சும் நான் பரலோகம் போயிடணும்ல, அதுக்காக இதுக்கு போகிறேன். பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற இது ஆசை தப்பு இல்லை. ஆனால் நீ ஆலயத்துக்கு வருகிற நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு ஜபமே ஒன் வே கம்யூனிகேஷனாக மாறிடுச்சு. உங்கள் மொபைலில் இருக்க அந்த ஸ்பீக்கரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வெறும் மைக் மட்டும் வச்சு நீங்களே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த ஃபோனை எத்தனை நாள் வச்சுருப்பீங்க? பறந்துடும். என்கிட்ட சிலர் பேசுவாங்க, சரியாகவே கேட்காது. உடனே பாஸ்டர் என்ன செய்ய இந்த ஃபோனை வச்சு என்ன செய்ய? அவங்க நினைப்பாங்க பாஸ்டர் எதுவும் ஃபோன் வாங்கி தருவாருன்ட்டு. நான் சொல்லுவேன், நல்ல ஒரு 1.5 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிங்க. உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. நல்லா கொதிச்சு வரும்போது அந்த செல்ஃபோனை உள்ளே போட்டுருங்க. எப்படி உள்ளே போட்டுருங்க? அதுக்கப்புறம் அதை டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது உங்களுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, தொந்தரவு இல்லை. இன்றைக்கி நிறையா பேருடைய ஜபம் ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்குது. அதை மாற்றணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன வேதத்தில் உள்ள பெரிய பிரசங்கம் மரியாளம்மா பண்ண பிரசங்கம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு. ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிரசங்கம் பண்ண மனசே இல்லைன்னா அதை மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்தாலும் கூட போதும். இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்குது. கூட 5 நிமிஷம் பேசுனா சச்சு வளராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வளரணுமே என்ன, அதனால் நான் பேசி தாக வேண்டியது இருக்குது. என்ன இவன் நீரூற்றை உடையவன். என்ன இந்த மோசேன்ற ஊழியருக்கு ரோதமாக கிரியை செய்தவங்களுடைய குண கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பனிக்கட்டி மாதிரி, அடுத்தவன் நீரூற்றை உடையவன், அடுத்த அபிராம் ஃபாதர் ஆஃப் ஹைட் அப்படின்னு போட்டிருக்கு ஹீப்ருவில், இல்லைனா ஃபாதர் ஆஃப் டிசீவிங், ஏமாற்றுவதில் கில்லாடி. அவன் எப்படி தெரியுமா? டே லாபானையே நான் விலைக்கு வாங்கினவேன் சொல்லுவான். அவன் எப்படி, நீ யாக்கோ பதனடா வாங்கின, நான் லாபானையே என்ன செஞ்சேன் விலைக்கு வாங்கினேன்னு சொல்லுவான். அடுத்து எப்போவுமே மேலே இருக்கணும்னு. நீங்கள் இதை பார்த்துருக்குறீங்களா? நம்ம சேர்ச்சில் இந்த பிரச்சனை வந்ததில்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே முன்னாடி இருக்கணும், மேலே இருக்கணும். அடுத்தவன் இருக்கான் பாருங்க, ஓன்
அவன் வந்து அவன் மேலே லைக் படணும்னு விரும்புவானா? பாப்புலாரிட்டி. என்ன இப்படி இருக்கிற நாலு பேர் சபைக்குள்ள இருந்தால் அந்த சபை நாலு சபை ஆயிரும். எப்படி ஆயிரும்? நாலு சபை. அப்போ நீங்கள் சபைக்கு ஜோம் பண்ணும்போது நீங்கள் எப்படிலாம் ஜோம் பண்ணால் சன்பல்லாத்து ஆவி சிலப்பெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், தொப்பி ஆவியை கட்டுகிறேன், தோத்திரம் அடுத்து கட்ட வேண்டிய ஆவி, கோராகு, தாத்தான், அபிராம், ஓன், இவன் பாப்புலாரிட்டி. இப்படி ஆளுக நீதிமாண்டிய சபையில் நிற்க முடியாது, நீதிமாண்டிய சபையில் நிலை நிற்க முடியாது, அவங்க நாட்டப்பட முடியாது. அதுக்கடுத்து அவங்க கூட பிரபல்யமான 250 பேர். நம்மளை ஒருத்தர் விட்டுட்டு போனாலே இப்போ நானும் வருத்தப்படுவேன். என் கேஸு அவரே ஒரு அருவாளோட வந்தால் கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். ஐயோ இப்போ நான் சர்ச்சுக்குள்ளே வரேன், ஒருத்தர் அருவாளோட, நீங்கள் தான் இந்த சபை பாஸ்டரா அப்படின்னா எப்படி இருக்கும்? காலையில் 8:30 நானும் வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்போம், வேற யாருமே இருக்க மாட்டீங்க. அருவாளோடு யார் அந்த எட்வின் அப்படின்னு விவரமான ஆளாக இருந்தால் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இந்த கடைகளில் போய் தீபாவளி கலெக்ஷனுக்கு போவாங்க, ஓனரே உட்காந்துருப்பார். நான் பார்த்துருக்கேன், ஓனர்கிட்ட வந்து ஓனர் இருக்காரான்னு கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் கஞ்சி ஊற்ற போகிறோம், என்னது கூழ் ஊற்ற போகிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஓனர் சொல்கிறாரு, ஓனர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம், காசு வேணும்னு. ஓனருக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாருன்ட்டு இவர் வெறும் 20 ரூபா கொடுக்குறாரு, அவர் 2000 ரூபா கேட்குறார். இவர் தான் ஓனர். அதுபோல் ஒருத்தர் அருவாளோடு இருந்தாலே நம்ம பயந்துடும். இங்கே 250 பேர். அது இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, 250 பிரின்சஸ் தேவார் ஃபேமஸ் அப்படின்னு வேற போட்டிருக்கு. அவன் எல்லாமே பிரபல்யமான ஆளுங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்க மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இந்த ஸ்பிரிட் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், சிலர் நான் யாரையும் தாக்குறேன்னு நினைக்காதீங்க. சில பெண்களை நான் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளை தங்களுடையதாக ஆக்கி கொள்வார்கள். ஹஸ்பண்ட் கேட்டால் காமிக்க மாட்டாங்க. இது கோராகுடைய ஆவி, சாசின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. என்ன ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படாது. ஓப்பனாக எழுதி நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்க தான், மனதார ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நான். ஆனால் சில வேளைகளில் சில ஆவிகள் எதிர்த்து போராடுவதை நான் சொல்கிறேன். சகோதரருக்கு விரோதமாக பகையை உண்டு பண்ணுகிற ஆவி இருக்கும். நாலு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நாலு பிரதர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிட்டு இன்னும் ரெண்டு பேரை வெட்டி விடுவான் எதுக்கு அப்படின்னு சொல்லி. சகோதரருக்குள்ளே பகையை உண்டு பண்ணக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் இந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிடுங்க, அதை சரி பண்ணிடுங்க. அடுத்து ஊழியத்தில் இந்த ஆவி இருக்கக்கூடாது. சிலது என்ன தெரியுமா, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்றை போட்டு போயிடும். ஒரு பிள்ளை ஒரு 20 வயசு பிள்ளை இருக்கும், அது நல்லா தான் ட்ரெஸ் போடும், நல்லா தான் சார் போடணும், 20 வயசு பிள்ளை நல்லா தான் ட்ரெஸ் போடணும். பாஸ்டர் என்ன ரொம்ப உலகத்தை வெறுக்கலை போல அப்படின்ட்டு. நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவள் போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, நான் சொன்னேன் அழகாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே வரும்போது வேறு ட்ரெஸ் போட்டு வந்தா, ஏ அதே போட்டு வந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறேன். இது என்ன பாவமாக கேட்குறேன், இது பாவமா? ஆனால் ஒருத்தி தீ வச்சுட்டு போயிடுவா, அவள் போடுற ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு சொல்லி தீ வச்சுட்டு என்ன பிற இவா பிள்ளைக்கு ஒருத்தி தீ வைப்பா. இந்த வார்த்தைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆலயத்தில் இந்த காரியத்தை செய்யாதிருங்கள். என்னெல்லாம் செய்யக்கூடாது? பனிக்கட்டியை போல் இருக்கக்கூடாது. உங்களை செக் உங்களை பற்றி பாஸ்டர்கிட்டையோ பக்கத்து ஆள்கிட்டையோ நல்லவனா கெட்டவனா, நல்ல சகோதரின்னு டக்குன்னு சொல்லிடணும். யோசித்து சொல்கிறேன்றாருன்னு வைங்க. இப்போ என்கிட்ட ஒரு அலையன்ஸுக்காக ஃபோன் பண்ணி ஒருத்தங்க கேட்குறாங்க, பாஸ்டர் அந்த பொண்ணை நாங்கள் எடுத்துக்கலாமான்னு. நான் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன, நம்ம சர்ச்சில் திருமணங்கள் முடிவதற்காக நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த இதுவரைக்கும் எங்களுக்கு உள்ள பொறுப்பில் என்னென்னா அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, நான் கவனிச்சிருக்கிறேன். அவங்க அவங்கள எடுக்கலாமா, அவங்க பார்க்குற வேலை என்ன, அவங்க படிப்பு என்ன, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன, பொய் சொல்லக்கூடாது, சில வேளையில் உண்மையும் சொல்ல முடியாது. நான் சில பலருக்கு நான் உண்மை சொல்லியிருக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளாக நம்முடைய சபைக்கு வராத ஒருவர், அவங்க நம்ம சர்ச் மெம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கொடுக்க எங்கள் சர்ச் மெம்பர் இல்லை, அடுத்து நான் ஒரு காரியத்தை இந்த குடும்பத்தில் பார்த்தேன், கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பாஸ்டர் ஒய்ஃபு அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது.
அவங்க தான் பிள்ளையோட அந்த பையனை பழக வேற விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அந்த ஒரு பிள்ளையோட பழகலை. இங்கேயே ரெண்டு பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஞானஸ்நானம் கேட்டவன், எனக்கு தெரியும் வேற வரல, ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சபைக்கு வரதை நிறுத்திட்டான். அவனுக்கு எப்படி நம்ம சாட்சி சொல்ல முடியும்? உங்களை குறித்து ஒருத்தர் நல்லவரா கெட்டவரானா நல்லவர்னு உடனே சொல்லணும். எல்லாரும் உங்களை நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. பைபிளில் அப்படி தான் இருக்குது. சமாதானமே கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லாரும் உங்களுக்கு துதி பாடினா உங்களை செக் பண்ணணும். இயேசுவையே எல்லாரும் நல்லவன்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் இயேசுவை திட்டலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் இயேசுவை திட்டலை. பண்ணி கட்டி போல இருக்காதிங்க. அடுத்து ஆசீர்வாதத்துக்காகவே ஓடாதீங்க. ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணும். அதை மதுரையில் உள்ள ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, அந்த நன்மையும் கிருபையும் எப்படி தொடரும்னா, புது தெருவுக்குள்ளே ஒருத்தையும் போகும்போது ஒரு நாய் வரட்டும் தெரியுமா அவனை ஸ்கூட்டரை, அதுபோல் தொடருமா. நீ கத்தர மேய்ப்பனா வச்சனா நன்மை கிருபை, நாய் அல்ல நன்மையும் கிருபையும். அவர் இன்னொரு வார்த்தையும் செய்ய சொல்லுவார், ஐஸ்வர்யமும் உன்னை என்ன செய்யும் தொடரும். அப்படி தொடரணும். நீ ஐஸ்வர்யத்தை இதில் போட்டால் காசு கிடைக்குமா, அதில் போட்டால் காசு கிடைக்குமா, நீ எதுலேயும் போட்டுப்பாரு ரெண்டும் போயிடும். 5% உனக்கு இன்ட்ரெஸ்ட் தர்றான், ஒரு 6% நம்பு, 7% நம்பு, 70% அவன் 99% ஓடிடுவான். 99% அவன் எப்படி எங்கேருந்து கொடுக்க முடியும்? என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, இல்லைன்னா ரெட்டி காருன்னு ஒருத்தர் இருந்தார். என்ன காரு? ரெட்டி காரு. நம்மளாம் 2000 ரூபாய்க்கு க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தோம், அவர் 2000 ரூபா மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தார். அது எப்படின்னே தெரில. நம்ம கவர்மெண்ட் அதில் வந்து இது இல்லைன்றாங்க. சரியான சீரியல் நம்பர் எங்கேருந்து அவருக்கு கிடச்சிச்சின்னு, ஏன் அவன் கையில் இருந்தது தப்பு இல்லை. எத்தனை பேர் 2000 ரூபாய்க்கு வரிசையில் நின்று ஒரு கட்டு வாங்க முடியும்? ஆ, இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் சொல்கிறேன். என்ன ரெட்டி காரா கேட்குறேன், அவர் பேர் என்ன? ஆ, சேகர் ரெட்டி. ம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி சொல்கிறாங்க, சேகர் ரெட்டி, அவர் தான் ரெட்டி காரு. போகட்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதத்துக்கு மேலே, ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பினான் அப்படின்னு இருக்கு பைபிளில். அடுத்து உயரமாகவே எப்போவுமே நிற்கணும்னு நினைக்காது. பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தன் தலைவனாக வேண்ட விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். அவர் இடுப்பில் அந்த சீலையை கட்டிக்கிட்டு கால்களை கழுவிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறார். இன்றைக்கி இந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்குதா எல்லாத்துக்கும், பணிவிடை நாவி. இந்த இடத்துலேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுதுன்னு வைங்களேன், நான் கவனித்த வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன், படித்தவங்க தான் எடுத்து டக்குன்னு கொடுக்குறாங்க. நான் படிக்காதவங்களுக்கு எதிரின்னு இல்லை, அப்போ சில வேளைகளில் அந்த தாழ்மை அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு இது கொட்டிருச்சுன்னு வைங்க, டக்குன்னு சிலர் அதை சரி பண்ணுவாங்க. சிலர் எடுக்கட்டுமே பாஸ்டர் அப்படின்னு, கழுவட்டுமே பாத்ரூமை பாஸ்டர், இதுன்னு எல்லாம் நான் தானே பாட்டா நான் பாடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இயேசுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இயேசுவேன்னு சொல்லி. அடுத்து பாப்புலாரிட்டி. இப்படி இருக்கிறவங்கனால தான் இன்னைக்கு இந்த தேசத்தில் சபைகள் உடைந்து இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்படி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களால சபைகள் உடைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய சபையிலேருந்து ஒன்று ரெண்டு பேர் விலகி இருக்கிறார்கள் என்ன, ஆனால் உடைக்கவில்லை. ஒரே ஒரு சமயம் மட்டும் சிறு பிள்ளைகள் ரெண்டு பேரை ஜெபம் பண்ண சொன்னேன், அந்த ரெண்டு ஜெபத்திற்கும் பதில் அன்னைக்கே வந்த வேளையில் தான் நம்முடைய சபையில் ஒரு 4 பேர் விலக தீர்மானம் எடுத்து விலகினார்கள். அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கலாமா அப்படின்னு. ஏன் பைபிளில் நீ பரலோகத்துக்கு போனாலே சிறு பிள்ளையை போல மாறணும்னு போட்டிருக்கு? ஏன் பைபிளில்? நான் வச்சிருக்கிற பைபிளில். போகட்டும். இவர்கள் மோசேக்கு விரோதமாக மாறினார்கள். They were gathered themselves together against Moses and Aaron. அவர்கள் விரோதமாக மாறினார்கள். இந்த வாட்ஸ்அப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், எந்த ஊழிய காரணம் பற்றி என்ன செய்யாதீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு நான் இந்த வெட்டிங் இன்விடேஷனை ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அவர் பதிலுக்கு எனக்கு என்ன அனுப்பியிருக்கிறாரு, ஒன்று ரிசீவ்னு போடணும், இன்னும் ரிசீவ் வித் தேங்க்ஸ் போடணும், அண்ட் ஐ வில் கம்னு போடணும். அவர் என்ன அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் பிஷப்புன்றவர் ஒரு ஊழியக்காரரை பற்றி பேசுகிறத ஒன்று அனுப்பி இதை பாருங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தார். நான் நல்ல பதில் போட்டுனேன், எவேண்டா பிஷப் அப்படின்னு. பிஷப்பே கிடையாது, சபையே கிடையாது, ஆத்மாக்கள் கிடையாது, 30 ஆத்மா கிடையாது, சொந்தம் ஒரு பக்கம்.
அவன் ஐஸ் கட்டி போல உள்ளவன், கோராகு போல உள்ளவன். நம்ம நினைக்கிறோம் அந்த ஊழியருக்கு விரோதமாக தானே அவன் போடுறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறான் சார். தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். அவன் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். இந்த வேளையில் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாய் மாறாதிருங்கள். அடுத்து, அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசாதிருங்கள். ஒரு ஊழியர்கிட்ட ஒரு குறை இருந்தால் தைரியம் இருக்கிற ஆள் நேராக போய் பேசிடணும். இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கோங்க. இப்போ இளங்கோ பிரதர் போட்டிருக்கிற சட்டை சரியில்லை அப்படின்னா, பிரதர் நீங்கள் சட்டையை மாற்றுங்க நேராக சொல்லணும். அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவர் சட்டையை பார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த தேசத்தில் இது ஒரு வஞ்சக ஆவியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, வஞ்சக ஆவியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் காணிக்க கொடுத்துட்றோம்ல அதனால் ஊழியம் கட்டப்படும். இல்லைங்க, உங்கள் வார்த்தை முக்கியம், உங்களுடைய விசுவாசம் முக்கியம், உங்களுடைய உங்களுடைய அன்பு முக்கியம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக்கொள்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா, நான் நாளை இடிக்க போகிறேன் அப்படின்னா எங்கள் பாஸ்டர் பயங்கர தைரியசாலி அப்படின்னு நான் சொல்கிறேன். கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, இந்த பாஸ்டருக்கே விசுவாசம் இல்லை போல. என்னது இந்த பாஸ்டருக்கே விசுவாசம் இல்லை போல. எதையும் எப்படியும் வியாக்கியானம் பண்ணலாம். நான் சொன்னேன் மூணு நாள் ஜெபம் பண்ணுங்க, நாலாவது நாள் நான் போய் நான் என்ன செய்வேன், செக் பண்ணுவேன் அந்த ஸ்டோன் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அது விசுவாசம்ன்றீங்களா பயம்ன்றீங்களா? ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொன்று பயம். மூணு நாள் இவருக்கு இந்த கல் போகாது, நாலாவது நாள் தான் இந்த கல் போகும்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா நாங்கள் மூணு பேர் ஜெபம் பண்ணால் தான் அந்த கல் போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பாஸ்டருக்கு என்னென்ன அர்த்தம்? பயம்னு அர்த்தம். நம்ம யாரையும் இடப்படக்கூடாது, ஆனால் அவிஸ்வாசம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு சாபம் வந்து விடுகிறது. என் வார்த்தை இதை நல்லா கவனிங்க. இவங்க ஆபிரகாம், இவங்க மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக ஆன உடனே எண்ணாகமும் 27:26 இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 26:9-11 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கடினமான காரியங்கள். அதை அந்த புல்பீட்லேருந்து எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது. பூமி பிளந்து அவர்களை உயிரோடு என்ன செஞ்சிருச்சு? விழுங்கிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, சபைக்கு விரோதமாக இருக்கிறாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயை அவராக ஊழியத்திற்கு வரவில்லை. அவருக்கு ஜனங்கள் மேல் வைராக்கியம் இருந்தது, தேவனுடைய அழைப்பு வந்தது, தேவன் அவனை ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தினார். ஆரோனை அவர் ஏற்படுத்தினார். ஆரோனுடைய கோல் துளிர் மோட் ஆஃப் டெத், ஒரு புது விதமான ஒரு நஷ்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதில் 26:11 ஒரு வசனம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப புரியலை. அதில் சொல்லப்படுது, கோராகின் குமாரரோ சாகவில் பட்சித்ததாலும் அந்த கூட்டத்தில் கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு வார்த்தை ரெக்கார்ட் ஆகியிருக்கு, கோராகின் குமாரரோ சாகவில்லை. ரெண்டு காரணமாக இருக்கும். ஒன்று ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் இரக்கம். இன்னொன்று என்ன தெரியுமா இருந்திருக்கலாம், இவங்க அப்பா கோராகுக்கு கோராகு மோசேக்கு விரோதமாக பேச போகும்போது இவங்க தடுத்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைகள் டாடி இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, டாடி இப்படி பண்ணாதீங்க. நீ சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில பிசி மெம்பர்ஸ் சர்ச்சில் பயங்கர பிரச்சனை பண்ணும்போது அவனுடைய வீட்டில் உள்ளவர்கள் அதை ஆமோதிப்பதே இல்லையா? இப்படி ஜாதி சண்டை போடாதீங்க, இப்படி இதெல்லாம் அந்த வேண்டாம், சபைக்கு போனோமா வந்தோமானாவது இருங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதெல்லாம் அப்படியே பார்த்து கணக்கு வச்சு இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, கோராகியின் குமாரரோ சாகவில்லை. இது ஒரு பக்கம் இது ஒரு நல்ல வார்த்தை, இன்னொரு பக்கம் ஒரு வேதனையின் வார்த்தை. அவை செத்திருந்தா கூட நல்லா இருக்கும் நான் சொல்றேன், ஆனால் இந்த 17 தலைமுறை கிட்டத்தட்ட சாமுவேல் பிறக்கும் வரைக்கும் இவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிருச்சு. அடுத்து என்ன தெரியுமா நடந்திருக்கு, அந்த சாபத்தில் ஒன்று, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் 11 கோத்திரத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறாரு, 11 கோத்திரத்துக்கு. லேவி அதே போல சுதந்திரம் கிடைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு சுதந்திரம் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு? நான் தான் உனக்கு சுதந்திரம், நீ ஊழியம் செய்யறலடா,
நான் தான் உனக்கு சுதந்திரம். இது ஊழியக்காரர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. எவ்வளவுதான் ஜனங்கள் பெருகினாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்தாலும், எங்களுடைய கண்கள் யாரை தான் நோக்கி இருக்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி இருக்கணும். அது ஒரு பக்கம் ஈஸி, ஒரு பக்கம் கடினம். நீங்கள் அதை புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஒரு பக்கம் அது கடினம், ஒரு பக்கம் எளிது. இங்கே இந்த 16 கோத்திரம். அடுத்தது என்னென்னா, ஆண்டவர் சொன்னார் இந்த லேவி கோத்திரம் தான் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் இந்த மரணம், இந்த பூமி அவர்களை பிளந்து விழுங்கினதுக்கப்புறம் மீதி இருந்த ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க? மோசேட்ட வந்து சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு இனிமேல் லேண்டே கொடுக்காதீங்க, என்ன கொடுத்துடாதீங்க, இடத்த கொடுத்துடாதீங்க, அடுத்து தேவாலயத்துக்குள்ளே உங்களை என்ட்ரு பண்ண விட்டுறாதீங்க, ஊழியத்துக்குள்ளே என்ன செஞ்சிடாதீங்க. இந்த சட்டம் யார் கொண்டு வந்த சட்டம் என்றால், தேவனுடைய சட்டம் அல்ல. இவர்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக இருந்தாலும், இந்த வார்த்தையில் கவனிங்க, தேவன் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை, ஜனங்களாக கொண்டு வந்து 16 தலைமுறை அவர்கள் வேதனையிலே இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். நான் ஒரே ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு நாள் ஒரு அற்புதமே நடக்கலை. ஒரே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், நான் தான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, இந்த குடும்பத்துக்கு அற்புதம் நடக்குது, இவங்களுக்கு நடக்கலையே அப்படின்ன வேளையில் என்ன எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், எனக்கு விரோதமாக இல்லை அவருங்க, ஏதோ குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்ட குடும்பம் என்று. நான் அடுத்த முறை போகும்போது நான் அவங்கள்ட்ட எப்படி ஜெபித்தேன் என்றால், ஆண்டவரே எங்கள் வாயினாலோ என்னுடைய கையின் எழுத்தினாலோ நாங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடி, ஏன்னா இது பல ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ தான் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு, அப்போல்லாம் லெட்டர் போடலாம், தீமை செய்யாமல் இந்த குடும்பத்தை காப்பாற்றும் என்று. காரணம், செய்வதெல்லாம் வாய்க்கவில்லை, காரியங்களெல்லாம் விரோதமாக இருந்தது. மதுரையில் ஒரு குடும்பம் ஊழியம் செய்தது, அந்த ஊழியத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டது. இதை நான் வாணிங்காக சொல்கிறேன், கணவன் இறந்து விட்டார், மனைவி ஒரு குழந்தையோடு பதறி கொண்டிருந்த வேளையில் அவங்க அலுவலகத்திலே வேலை பார்த்த நபருடைய ஒரு மகன் இது ஆண்டவரால் வந்தது என்று அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்து அந்த பையன், சின்ன பையன், அப்போ அவன் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் அந்த பையன் இருந்தான், அவனை எவ்வளவு வேதனைப்படுத்துமா அவ்வளவு ஃபோன் கால்ஸ், எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் அவர்கள் உறவினர், அவங்ககிட்ட சம்பளம் வாங்கினவங்க, அவங்க கர்த்தர் ஒரு நாள் பட்டயத்தை கூறாக்கினார். பயங்கரமான சம்பவம் அந்த குடும்பத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெபித்தார்கள், யாருக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்க காலில் போய் விழுந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை படிப்படியாக, இந்த வார்த்தைகளை கவனிங்க, படிப்படியாக தூக்கிட்டு வர்றார். அதை பார்க்குறதுக்கு அந்த குடும்பத்தில் சிலர் இன்று இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது பயமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பைபிளில் நான் பயப்படுற ஒரு வசனமும் விரும்புகிற வசனமும், நீ எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். அதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு பயம் வரும். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். அடுத்து சந்தோஷப்படுங்க, எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். 100 மடங்கு நாம் அறுவடை பண்ணுவோம். ஹல்லேலூயா. 1000 மடங்கு நாம் அறுவடை பண்ணுவோம். நான் விஆர்வி நகர் என்ற பகுதியில் இருந்தேன். அந்த இடத்துல வரும்போது ஒரு நெற்கதிர், அங்கே வயல்லாம் இருந்துச்சு, ஒரு நெல் கதிர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு அதை அப்படி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து ஒவ்வொன்றா பிரித்து போட்டு எண்ணி பார்த்தேன், 72 இருந்துச்சு நான் எடுத்துகிட்டு வந்ததில். ஒரு நெல் 72 நெல்லாக மாறி இருக்கு. நான் உடனே இப்படி கணக்கு போட்டுக்கிட்டேன், அப்போ ஒரு மூடை விதைத்தால் 72 மூடை வரும் போல் அப்படின்னு. ஆனால் நல்ல விவசாயிகிட்ட தான் என்ன செய்யணும், கணக்கு கேட்கணும். இன்றைக்கி நல்ல விவசாயின்னா டிராக்டருக்கு என்ன இல்லை, டீசல் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமான்னு தெரில. டெல்லி பக்கத்தில் டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா என்ன கிடையாதா, டீசல் இல்லையா? போகட்டும், அரசியல் பேச வரவில்லை. ஊழியத்துக்கு விரோதமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வேண்டாம். வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். நல்ல நேசிக்கிற கணவன் மனைவியுடைய குடும்பங்களில் பிரிவினை உண்டாக்கும் வார்த்தைகள் நமக்குள் வேண்டாம். சொந்த குடும்பமாக இருந்து கூட அப்படி செஞ்சிடாதீங்க, தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. சொந்த குடும்பமாக இருந்து கூட, என்னுடைய தெரு, நான் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்தேன், ஒருவர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். அவங்க வீட்டில் அவர் வேலைக்கு காலையில் போகும்போது ஒய்ஃபு பிள்ளைகள் எல்லோரும் வந்து அப்படி வேவ் பண்ணி, இதை இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் பொறாமை அந்த குடும்பத்தை பட்சித்து போட்டது, அந்த குடும்பத்திற்கு நஷ்டம் வந்தது. எவர்கள் பொறாமைப்பட்டார்களோ அவர்களுக்கும் நஷ்டம் வந்தது. இந்த வேலையில் சொல்கிறேன், கோபாக்கினை பாத்திரமாக இருந்தால் ஆண்டவர் என்னை கொண்டு உங்கள்கிட்ட பேசுகிறாரு,
நீ கிருபா பாத்திரமாய் மாற முடியும். நீ கிருபா பாத்திரமாய் மாற முடியும். இந்த இடத்துல 16 தலைமுறைக்கு மேலாக அந்த சாபம் இருந்தது. வேதத்தில் நீங்கள் பாருங்கள், மோவாபியர் 10 தலைமுறை வரைக்கும் எதுக்குள்ளே வர முடியாதுன்ட்டாங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாதுன்னு. நீங்கள் சில குடும்பத்தை பார்க்கும், என்கிட்ட சில கேட்பாங்க, சாபம் இருக்கா? இருக்குது, ஆனால் அந்த சாபம் மாற முடியும். இயேசுவின் இரத்தத்தினால் மாற முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பினால் மாற முடியும். கர்த்தருடைய வசனத்தினால் அது மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதினால் மாற முடியும். இந்த இடத்துல நீங்கள் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தின் பக்கம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே இப்போ அவன் பலி கொடுக்க போகிறான். ஒரு சாதாரண குடிமகனாய் ஆனால் லேவியனாக மாறவில்லை. அப்போ இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் சரீர பிரகாரமான நெருக்கம், ஒரு பக்கம் நான் ரொம்ப விலக்கி போகலை. பெனினால் வந்து விளை முள்ள போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, குத்திக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலாக மொத ஒய்ஃப் யார் தெரியுமா? அண்ணாள். இஸ்ரவேலுடைய வழக்கத்தின்படி அவளுக்கு குழந்தை இல்லாதபடியினால் என்ன செஞ்சிட்டாங்க, பெனினால் மேபி ஹர் சிஸ்டர், அவளுடைய சகோதரியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் பெனினாளுக்கு எத்தனை குழந்தை பிறந்துருச்சு? மோர் தென் 10. ஏன்னா அவங்க கணவன் அந்த ஒரு இடத்துல சொல்கிறாரு, 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் அதிகம் அல்லவா. அந்த 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 10 பிள்ளை, அவள் எப்பவும் மனமடி வாக்கப்படுவாள், சாப்பிடாதிருப்பாள். என்ன அப்போ அவன் சொல்ல, 10 பிள்ளைகளை காட்டலாம். பெனினாள்னா பிரசிய ஸ்டோன். இஸ்ரவேலர்கள் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அவ்வளோ அவ்வளவு மதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நமக்கு 10 குழந்தை அப்படின்னு சொன்னால் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. போகட்டும். ஆமாம், ஒருத்தர் வீட்டுக்கு நான் போனேன், 2வது பெண் குழந்தை நம்முடைய ஆலயத்துக்கு அப்போ தான் வர துவங்கியிருந்தாங்க. நான் சந்தோஷமாக போகிறேன். அவர் சொல்கிறார், இனிமேல் ஈர துணியை தான் இடுப்பில் கட்டணும் அப்படின்னார். எனக்கு அந்த வார்த்தையை மறக்கவே முடியலை. ஈர துணியை தான் கிறிஸ்தவர் வேதத்தை வாசிக்கிறவர் பிரசங்கத்தை கேட்குற சொல்கிறாரு. ஏண்டா உன் குழந்தை நீ நான் கரை சேர்க்கணும்னு நினைக்கிற? கர்த்தர் தான் கரை சேர்க்கிறவர். இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். என்ன போகட்டும். இங்கே ஹன்னா அப்படின்னா ஃபேவர்டு, இல்லைன்னா கிருபை பெற்றவள் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? இவள் கிருபை பெற்றவள் இல்லை என்றால் கிருபா பாத்திரம் என்ற அர்த்தம். இவா இவ்வளவு நெருக்கம் வேதனை நடுவே அவள் ஜெபிக்கிறாள். முதலாவது அவள் வெறித்திருக்கவில்லை, அதை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. ஷார்ட்டாக சொல்கிறேன், ஜெபித்து அங்கே ஊழியன் அவளை புரிந்து கொள்ளவில்லை. அப்போ அவனுக்கு பெயர் வைக்கணும். அவள் சொல்கிறா, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அப்போ அவன் பேருக்கு அர்த்தம் என்னன்னா, ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹிம், அதாவது தேவனிடத்தில் கேட்டேன். இந்த வார்த்தை நீங்கள் கவனிச்சா தான் புரியும், தேவனுக்காக கேட்டேன். யாருக்காக கேட்டேன்? தேவனுக்காக கேட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சிலர் ஐஏஎஸ்க்காகவே குழந்தையை வளர்க்குறாங்க, ஐபிஎஸ்க்காகவே வளர்க்குறாங்க, தோத்திரம். ஆனால் அந்த ஐடி மற்ற ஃபீல்டுக்கெலாம் வளர்க்குறதை காட்டில் ஐஏஎஸ்க்கு வளர்க்குறவங்களும் தோத்திரம். என்ன நான் அன்றைக்கி சொன்னேன், ஒரு நிறுவனத்தில் ஐஏஎஸ்க்காக எந்த பிள்ளைகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு சபை உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா ஸ்தாபனம் உதவி செய்யணும். என்ன நம்ம சர்ச்சில் நான் ஒருத்தர் சொன்னேன், நீங்கள் ஐஏஎஸ் படிச்சிங்கன்னா இந்த சர்ச் தான் வில் பேர் யுவர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சபை உதவி செய்யும் என்று சொல்லி. ஏன்னா இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே ஃபீல்டுக்குள்ளே போகிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இவ்வா பாருங்கள், ஆண்டவருக்காக கேட்டாள், அடுத்த பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை எங்கே கொண்டு வந்து விட்டுருவேன்னு, தேவனுடைய ஆலயத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற சீலோவில் இருக்கிற அந்த சாமுவேல் இடத்துல போய் கொடுத்துருவேன் அப்படின்னு அவள் பொருத்தனை பண்ணினா, அவள் எப்படி இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாள்னா, இவங்க கோத்திரமே உள்ளே போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அவள் சொல்கிறா, நான் அதை போய் கொடுத்துருவேன். அடுத்தது தேவனுடைய, எனக்கு நேரம் குறைவாக இருக்கனால சொல்கிறேன், 30 வயதுக்கு குறைந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிட செய்யக்கூடாது. தாவீதுடைய காலத்திலே அது 20 வயதாக மாற்றப்பட்டது. ஏனென்றால்
ஆட்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டபடியினால். ஆனால் அவர் சொல்கிறார், பால் குடி மறந்த பின்பு என்ன, இது கிட்டத்தட்ட அவன்கிட்ட 2-3 இயர்ஸ் அந்த நிலைமையில் அந்த குழந்தையை போய் என்ன செஞ்சிருவேன்றா, அந்த ஆலயத்தில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. கர்த்தர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து அவள் பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணிட்டு அந்த எல்கானாட்ட போய் பெர்மிஷன் கேட்ட மாதிரி கேட்டா, என்ன நான் போய் குழந்தைய விட்டுறலாமா அப்படின்றது எப்படி கேட்குறான்னா, 22வது வசனத்தில் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும், எப்பொழுதும் இருக்கவும். நம்ம பிள்ளைகளை இப்போ சண்டே கிளாஸ்க்கே அனுப்புறதில்லை. எப்படி யாராவது சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறேன்னா உங்களை தான் சொல்கிறேன், உங்களை தான் சொல்கிறேன், சண்டே கிளாஸ்க்கே என்ன செய்கிறதில்லை, அனுப்புறதில்லை. அவள் சொல்கிறா எப்பொழுதும், பைபிளில் சொல்கிறது எஸ்ரா தேறின வேத பாரகனாக இருந்தான். எப்படி, அவனும் வேதமும் சேர்ந்து இருந்தது. அதுதான் யோசுவா தேவனுடைய பிரகாரத்தை விட்டு எப்படி இருந்தான், விலகாதவனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம கூப்பிட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நிறையா கேஸ் 9:30 ஆலயம்னா 9:30 தான் வர்றாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வாங்களேன், ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், அதுக்கு முன்பு ஆயத்தப்படுங்களேன் ஆயத்தப்படுறதில்லை. ஆனால் இவா பாருங்க, அவள் பண்ணியிருக்கிற பொருத்தனையை பாருங்க, என்ன எப்பொழுதும் அங்கே இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னால். இது ரிக்வஸ்டாகவும் இல்லை, நல்லா கவனித்து பார்த்தீங்களா, இது ரிக்வஸ்டாகவும் இல்லை, கமாண்ட் பண்ணவும் இல்லை ஹஸ்பண்ட்டை. இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, பெண்கள் பொருத்தனை பண்ணினால் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லும்போது, முதல் சொல்கிறேன், ஹஸ்பண்ட்டை சொல்லாமல் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, அதை நிறைவேற்றலைனா பாவம். ஒரு பொருத்தனையை பண்ணி நிறைவேற்றலைனா பாவம். ஆனால் அந்த பொருத்தனையை ஹஸ்பண்ட்டை சொல்லும்போது ஹஸ்பண்ட் வந்து அதை பொருத்தனையை செய்யாதன்னு சொல்லிட்டா, இந்த வார்த்தையை கவனிங்க, செய்யாதன்னு சொல்லிட்டா அவன் செய்யாட்டாலும் பாவம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையான ஹஸ்பண்டை கொடுத்தனால கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம், இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க 23வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று எல்கானா சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் பால் கொடுத்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அவளுடைய வாழ்க்கையில் அந்த பொருத்தனையை பண்ணால் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணலை அந்த இடத்துல, ஆனால் ஒரு சட்டத்தை கொஞ்சம் கை கொண்டா, கை கொண்டு அந்த குழந்தையை போய் கொடுத்துட்டா. 30 வயது ஆகவில்லை நியாயப்பிரமாணத்தின்படி, தாவீதின் காலம் வரவில்லை 20 வயது ஆகவில்லை, 16 தலைமுறையாக அவங்க உள்ளே போகாத, தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்ய முடியாத கூட்டம் காரணம் அந்த கோராகின் ஆகிவி அவர்களுக்குள்ளே இருந்தபடியினால், அபிராமுடைய ஆவி அவர்களுக்குள் இருந்தபடியினால் அவர்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் ஒரு கேப் வந்தது. ஆனால் இந்த அன்னாள் ஜெபித்து பொருத்தனை பண்ணி தான் ஒரு கிருபா பாத்திரம் என்பதை உணர்ந்தபடியினால், இந்த வார்த்தையில் நல்லா மனசில் குறிச்சுக்கோங்க, அவள் அந்த ஆலயத்துக்கு தன் பையனை போய் கொடுத்தா. அங்கே நடந்த சம்பவத்தை நான் அன்றைக்கி 1ஆம் தேதி வாக்குத்த ஆராதனையில் இந்த January 31 நான் சொன்னேன். 2 முறை சத்தம் வருகிறது, சாமுவேலே சாமுவேலே என்ற சத்தம். சுருக்கமாக நான் சொல்கிறேன், சத்தம் வந்த உடனே இவன் எப்போவுமே கேட்குறவனாக இருந்தனால கரெக்டாக போய் யார்கிட்ட போய் கேட்குறா, ஏலி வந்து இவன் தேவனுடைய பணிவிடைக்காக ஆலயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏலிக்கு வயசாயிருச்சு, கண்ணு மங்கிருச்சு, இவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும்ட்டு பக்கத்தில் யாரை வச்சுக்கிட்டாரு, சாமுவேலை வச்சுக்கிட்டார். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு, அன்னாளுடைய கணவனுடைய எண்ணம் வேறு. அவங்க திட்டம்னு கூட சொல்லலை, எண்ணம் வேறு. எப்படியாயிலும் இந்த ஆலயத்துக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் வேணும் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் அந்த இதை நீங்கள் இப்போ விசுவலைஸ் பண்ணுங்கள், வெளிப்பிரகாரம் இருக்கும், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டுக்கு ஒரு முறை யார் செல்லுவா, பிரதான ஆசாரியன் செல்லுவான். அவன் அங்கீகரிக்கப்பட்டால் உயிரோடு என்ன செய்வான், திரும்பி வருவான். அடுத்து இந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம், இதில் ஏலி இருப்பார். இவருக்கு பணிவிடை செய்ய ஆசாரியர்கள் வந்து போய் என்ன செய்வாங்க, இருப்பார்கள். இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலிலே இருக்கிற திரை பக்கத்தில் ஒரு சின்ன பையன் படுத்திருந்தான், அது யார், சாமுவேல். இந்த சாமுவேல் 2 முறை போய் கேட்குறான், ஐயா எங்களை கூப்பிட்டீங்களான்னு. இன்றைக்கி சில பிள்ளைகள் காதில் சத்தமே, பெற்றோருடைய சத்தம் என்ன செய்வதில்லை, விழுவதே இல்லை. காரணம் ஆனர் பண்ணல. ஒரு
இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை கரெக்டாக கேட்டால் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை இன்றைக்கி பிள்ளைகள். ஆனால் அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து இந்த ஹம்பிள் ஸ்பிரிட் இருக்குது. மிட் நைட்டு பகல்லெல்லாம் ஏலி தாத்தா கூப்பிட்டுருப்பார், வயசானவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சிருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன ஏலி தாத்தா கூப்பிட்டாரு, என்ன ஏலி ஆசாரியன்னு நம்ம சொல்கிறதில்ல, ஏலி தாத்தா. இப்போ நைட்டு கூப்பிட்டதுமா அவ்வளோ இருந்துச்சு. இப்போ இரண்டாவது முறை கூப்பிட்ட உடனே அந்த ஏலி தாத்தா ஒரு ஊழியராக இருந்தனால ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இனி உன்னையை கூப்பிட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ என்ன செய்ய சொல்லுன்னு. அந்த சின்ன வயசு பையன் பாருங்க, ஆண்டவரை அறியவில்லைன்னு போட்டிருக்கு. இதை எழுதினதே சாமுவேல் தான், 1 சாமுவேல் 2 சாமுவேல் எழுதியிருக்கிறார். ஆண்டவனை அறியாத அந்த வயதிலே இவன் ஏலி சொன்ன வார்த்தைகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டான், சொல்லும் அடியே கேட்கிறேன். அதில் இப்போதான் இந்த வியாக்கியானிகள், வேத வியாக்கியானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இவன் ஏலிட்ட இருந்து இரண்டாவது முறை வெளியே வரும்போது வெளிப்பிரகாரத்துக்கு வந்து வாசலிலே படுப்பதற்கு பதிலாக அறியாமல் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கடந்து சென்று விட்டான். வலது பக்கம் இருக்க வேண்டிய ஸ்கிரீன் வெளியோடி வெளியே போயிருக்கணும் அவன், ஆனால் அவன் இடது பக்கம் இருக்கிற ஸ்கிரீன் வெளியோடி பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே உள்ளே போய்விட்டான். அங்கே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் கேருபீன்கள் சேராபீன்கள் நடுவிலே வாசமாக இருக்கிற ஆண்டவர் அவனோட பேசுகிறார். நான் பல ஆண்டுகள் இருண்ட காலம், தேவனுடைய வார்த்தை கிடைக்காத அந்த காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சம்பவிக்கும் காரியங்களை, ஏலியின் குடும்பத்திற்கு சம்பவிக்கும் காரியங்களை ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இதை நல்லா கவனிங்க. காலையில் விடிஞ்சதும் ஆசாரியர்கள் எல்லாம் பணிவிடைக்கு வருகிறார்கள், வாசலிலே இருக்கிற சாமுவேலை காணவில்லை. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இந்த சாமுவேல் வெளியே வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மனிதன் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தாபனம் உங்களை முழுமையாக அங்கீகரிக்காத நிலைமையிலே நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கலாம், உங்களுடைய தாளந்துகள் திறமைகளுக்கு பலன் அளிக்காத ஒரு உலகத்திலே நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். சாமுவேலுக்கு ஏலி அங்கீகாரம் கொடுக்கவில்லை அன்று வரைக்கும், ஆசாரியர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை, லேவியின் மற்ற புத்திரர்கள் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. நீங்க ஒரு இடம் வேணும் அப்படின்னா கூட என்னாமும் 27:1-3 வாசிச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்க போய் இடம் கேட்கும் போது எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கணும். மோசேட்ட கேட்கும் போது அவங்க அப்படி சொல்லணுமா, நாங்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால்தான் அவர்களுக்கு இடம் கிடைக்கும். அப்படி என்றால் எந்த அளவு, அந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க, என்ன 27:1-3, அருவறுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்திருக்கிறார்கள். அந்த கோத்திரத்தில் எல்கானாவுக்கு பிறந்தவன் தான் இந்த சாமுவே. ஆனால் இப்பொழுது அவன் அங்கீகரிக்கப்பட்டவனாக நிபோயாத்தின் கடாக்களைப் போல அவன் உள்ளே இருந்து வெளியே வருகிறான். இனி ஏலி அவனை தடை பண்ண முடியாது, உலகம் அவனை தடை பண்ண முடியாது, சபை அவனை தடை பண்ண முடியாது, ஊழியம் என்று சொல்லுகிற தவறானவர்களும் அவனை தடை பண்ண முடியாது. கர்த்தரே அவனை அங்கீகரித்து விட்டார், கர்த்தரே அவனை அங்கீகரித்து விட்டார். அங்கீகரித்த பின்பு 17வது கோத்திரத்தில் தலைமுறையில் பிறந்த சாமுவேலுக்கு பின்பு அவர்கள் லேவியின் ஊழியத்தை செய்கிறவர்களாக மாறினார்கள். இல்லைன்னா அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோமே, கோபா கிணையின் பாத்திரங்களாக இருந்தவர்கள் கிருபா பாத்திரங்களாக மாறிவிட்டார்கள். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ ஒரு மூத்த குமாரனைப் போல இருந்தால் உங்களை பார்த்து சொன்னேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், இன்னும் உங்கள் தகப்பனை நேசியுங்கள், ஆண்டவனை நேசியுங்கள், திருச்சபையை நேசியுங்கள், ஒரு இரண்டாவது மகனைப் போல. இல்லை ஒரு கோராகின் ஸ்பிரிட் சகோதரருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை கோல் சொல்லி ஒரு புறம் பேசி இல்லை என்றால் பிரித்து விடுகிற தன்மைகள் அப்படிலாம் எது இருந்துச்சுன்னா, நீ ஒரு கோராகின் கூட்டத்தை சார்ந்தவர்களைப் போல இருந்தால் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக மாற முடியும். ஆனால் எந்த வாக்கு தத்தமும் நிபந்தனைக்குட்பட்டது. இதில் ஹானா பாடுறா,
அந்த சாமுவேல் அந்த சாமுவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அவள் பாடுறா. அந்த பாடலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்குது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் வாய் திறந்திருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவர் இல்லை, எங்கள் தேவனைப் போல வேறொரு கண்மலையும் இல்லை, அவர் தான் முள் இல்லாத ரோஜா சார், ஞானம் உள்ள தேவன் யார், அவருடைய செய்கைகள் யதார்த்தம், உலகம் பகைத்தது ஆனால் ஆண்டவர் அங்கீகரித்தார், ஆண்டவருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவா, பலவான்களின் வில் முறிந்தது, பெனினாளுடைய வில் முறிந்தது, ஆனால் அன்னாளுடைய வில்லோ பலத்தால் இடைகட்டப்பட்டவராக இருந்தது. அங்கே சொல்லப்படுங்க, மலடியாக இருந்தவள் ஏழு பெற்றால் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானால். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மட்டும் எனக்கு அன்னாள் ஒரு லேடின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அவள் என்ன சொல்லியிருக்கணும்னா, மலடியாக இருந்தவள் ஏழு பெற்றால் நிறுத்தியிருக்கணும், ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறா, அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமானால். பெண்ணினாளுக்கு ஒரு குத்து, அதனால் யாரையும் குத்துங்கன்னு சொல்ல, ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லிட்டு ஆறாவது வசனம் சொல்கிறா, அவர் பாதாளத்திலிருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். பாதாளத்தில் இறங்கினது கோத்திரம் யார், கோராயின் கூட்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டெத் அவங்களுக்கு தான் பைபிளில், அந்த டெத் அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. என்ன இந்த இடத்துல அவள் சொல்கிறா, அந்த பாதாளத்தில் இருக்கிறவங்கள கூட ஏறி வர பண்ணுகிறவர் யார், ஆண்டவர். இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவர் கிருபை உள்ளவர், உங்களை கிருபா பாத்திரமாக மாற பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான துரோகம், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் துரோகங்கள், அதே போல் ஊழியத்தில் என்ன ஒருவரை நேசிக்காத தன்மைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கி கர்த்தரண்டையில் வாருங்கள். கர்த்தரண்டையில் அவளுக்குள்ள இருந்தது தைரியம் முதலாவது. ஹஸ்பண்டே ஒரு நல்ல ஹஸ்பண்டே ஆலயத்துக்குள்ளே போக முடியல, ஆனால் என் சந்ததி போகுன்ற போல்னஸ் இருந்துச்சு. கிறிஸ்தவத்தில் போல்னஸ் வேணும் சார், பெருமைக்கும் போல்னஸ்க்கும் நான் அன்னைக்கு சொன்னேன் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிறேன், என்னால் முடியாது இது தாழ்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன என்னால் முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமை. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுடு, நான் ஃபெய்த் இல்லைனா போல்னஸ், தைரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்து விசுவாசம் அண்ணாட்ட இருந்துச்சு, ஒரு நல்ல விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், அடுத்து இவா ஒரு விசுவாசிகளுக்கு தாயாக இருந்தாள். அடுத்து இந்த ரெண்டாம் அதிகாரம் 21 ஆசனம், சிலர்லாம் நினைப்பாங்க என்ன அவள் பிறந்த குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டாலே ஒரு அறிவு இல்லாதவா, எப்படி அறிவில்லாத, என்னுடைய தகப்பனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, எண்ணெயை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அன்னைக்கு மோகன்சி பார்க்கும்போது பாஸ்டர் எட்வர்ட் அப்படின்னு தூத்துக்குடியில் வேலை ஊழியம் செய்கிற ஒருவர், என்னுடைய பெரிய பாப்பா, அவரை பற்றி சொல்லுவாங்க உலகத்திலே அந்த ஏமாந்த ஆள் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 4 வாரமும் 4 பேர் நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம்ட்டு அவர்கிட்ட 5000-10000 காணிக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் நம்ம சர்ச் மாதிரி 4 மடங்கு பெரிய சர்ச்சு, என்கிட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்க முடியுமா எட்வின்னு கேட்பார். அப்போ அவருடைய ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் அவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சுட்டு வர்றார். அநேக ஊழியர்கள், நல்ல ஊழியர்களும் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க அவங்க சர்ச்சில். நான் கவனிச்சிருக்கிறேன், நல்ல ஊழியர்கள்லாம் நேசிக்கிறாங்க. அவருடைய பிள்ளையுடைய திருமணம், அவருக்கு 7 நினைக்கிறேன், அதில் அநேகம் பெண் பிள்ளைகள். நான் ஒரு கல்யாணம் 1-2 கல்யாணத்துக்கு போல ஒரு நாள் கேட்டேன், அண்ணே நான் கல்யாணத்துக்கெலாம் வரவே முடியலையே அண்ணே, ஒன்றுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. ஒன்றும் பயப்படாதீங்க, அடுத்தடுத்து கல்யாணம் வைப்பேன் அப்படின்னு. ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன், இது யார் செஞ்சதுன்னு. எங்கள் விசுவாசிகளே கல்யாணத்தை ஃபுல்லாக பொறுப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் பார்த்தேன், அவர் உலகத்தில் ஏமாந்தாலும் கர்த்தர் அவரை கைவிடலை, அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் ஏமாறலாம், ஆனால் உலகம் அவரை ஏமாற்றக்கூடாது. அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, நீங்கள் யாரும் ஏமாற்றிடக்கூடாது. என்ன உலகத்திலே பாடல் பாடியிருக்காங்க, ஏமாறாதே ஏமாற்றாதே, ரெண்டுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அடுத்து ஷி ஆஸ்க் த லார்ட் ஃபார் ஹிம், அதில் கேட்டா. ஆனால் 21 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளை கடாட்சித்தார், 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும்
பெற்றாள். மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றா. இப்போ யார் எத்தனை குழந்தைக்கு தாயாக மாறிட்டா? ஆறு குழந்தைக்கு. ஒரு பரிசுத்தவான் பாடியிருக்காரு, கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த பாடலை எழுதினவருடைய குடும்பம் இன்னைக்கு பயங்கர ஆசீர்வாதமாக சொன்னால் பொறாமப்படுவீங்க. அந்த அளவு கர்த்தர் அந்த குடும்பத்தை, அந்த ஊழியருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அடுத்து சிமேடோவா ஒரு பொருத்தனை பண்ணினாள். இன்னைக்கு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க, உங்களுடைய ஜப நேரத்துக்கு பொருத்தனை பண்ணுங்க, உங்களுடைய ஊழிய காரியங்களில் பொருத்தனை பண்ணுங்க. நான் இந்த ஊழியத்தை செய்வேன், இந்த டிராக்டர் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. அடுத்து கர்த்தருக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்ல வேலை இல்லாத நேரத்திலேயே சில பொருத்தனையை நீங்கள் பண்ணுங்க, கர்த்தர் நல்ல வேலையை தருவார். போகட்டும், பொருத்தனைகளை பண்ணுங்கள். அவள் செய்த காரியம் அந்த நெகேமியாவிலே சொல்லப்பட்டதை போல, she turned the curse into a blessing. அவள் அதை ஒரு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாள். காரணம், அவள் ஒரு கிருபா பாத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபா பாத்திரமாக இருக்கிறீங்க. உலகம் உங்களை அக்செப்ட் பண்ணுதோ, குடும்பம் உங்களை அக்செப்ட் பண்ணுதோ, ஊழியர் உங்களை அக்செப்ட் பண்ணுறாரோ பண்ணலையோ எனக்கு தெரில, ஆனால் கர்த்தர் உங்களை அக்செப்ட் பண்ணுறார். ஒரு சின்ன சாமுவேல் அக்செப்ட் பண்ண ஆண்டவர் உங்களை அவர் அக்செப்ட் பண்ணுறார். இருக்கிற வண்ணமாகவே அவரை ஏமாற்றாமல் அவர்கிட்ட வந்துடுங்க. உங்களுடைய பொருத்தனையினால் அவர் அண்டையிலே சேருங்கள். உங்களுடைய துதியினால் அவர் அண்டையிலே சேருங்கள். நீங்கள் கிருபா பாத்திரமாக மாறினாதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய கிருபை உங்கள் மூலமாக வெளிப்படும். அப்படி இருக்கிறவன ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கோபாக்கினைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களை நீர் கிருபா பாத்திரங்களாக மாற்றும். என்னை மாற்றும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, என்னை கிருபா பாத்திரமாக மாற்றுங்க, என்னை கிருபா பாத்திரமாக மாறுங்க. கர்த்தருடைய தயனுடைய தயை எங்களுக்கு கட்டளையிட்டு எழுங்க. ஆசைக்கிறோம் எங்களால் பிதாவே. ஆமென், ஆமென்.